அஸ்ஸலாமு அலைக்கும் தினமும் ஒரு தெளிவு குர்பானி கொடுப்பது சுன்னத்தா இது ஒரு சகோதரருடைய சந்தேகம் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே ஃபர்லு என்றால் என்ன சுன்னத் என்றால் என்ன இதற்கான விளக்கத்தை நாம் முதலில் தெளிவாக விளங்கி கொண்டால் குர்பானி சுன்னத்தா ஃபர்லா என்பதை விளங்கிக் கொள்ள முடியும் மார்க்கம் ஒரு அமலை சொல்லிவிட்டு அந்த அமலை செய்தால் நன்மை இல்லை என்றால் குற்றம் என்று சொன்னால் அதற்கு கட்டாய கடமை என்று சொல்லப்படும் அதே போன்று மார்க்கம் ஒரு அமலை நமக்கு சொல்லி தந்து இதை செய்தால் நன்மை இல்லை என்றால் குற்றம் இல்லை என்று சொன்னால் அது சுன்னத் என்ற தரத்தில் வந்துவிடும் அந்த வகையில் அன்பிற்குரியவர்களே குர்பானியை பற்றி பேசக்கூடிய திருக்குறானுடைய வசனங்களிலோ ஹதீஸ்களிலோ யார் இந்த இபாதத்தை அதாவது குர்பானியை நிறைவேற்றவில்லையோ அவர்கள் அல்லாஹுவிடம் குற்றவாளிகளாக பார்க்கப்படுவார்கள் மறுமையில் தண்டிக்கப்படுவார்கள் என்று எந்த ஒரு செய்தியும் சொல்லப்படவில்லை மாறாக அல்லாஹுவோ அவனுடைய தூதரோ சொல்லாத பல கட்டுக்கதைகள் இப்படிப்பட்ட ஒரு மாயையை உருவாக்குகின்றன யார் குர்பானி கொடுக்கவில்லையோ அவர்கள் பெருநாள் தொழுகை நடைபெறக்கூடிய திடலுக்கு வரவேண்டாம் என்று ரசூலுல்லாஹி சல்லாஹு அலஹி வசலம் அவர்கள் சொன்னார்கள் என்று அல்லாஹுவின் தூதரின் பெயரில் இட்டு கட்டியிருக்கிறார்கள் அன்பிற்குரியவர்களே குர்பானை கொடுப்பவர்கள் தான் பெருநாள் தொழுகை நடைபெறக்கூடிய திடலுக்கு வர வேண்டும் என்று சொன்னால் எத்தனை பேருக்கு தொடக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் இப்படி அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொல்லி இருப்பார்களா அப்படி நபிகளார் சொன்ன ஆதாரபூர்வமான எந்த ஒரு செய்தியும் இல்லை சில புத்தகங்களில் எழுதி வைத்திருக்கிறார்கள் அதுபோக இவர்களே சொல்லுகிறார்கள் குர்பானி யார் மீது கடமை என்ற கேள்விக்கு பதில் சொல்லும் பொழுது யாருக்கு ஜக்காத்து கடமையும் அவர்கள் மீதுதான் குர்பானி கடமை என்று சொல்லுகிறார்கள் அதுவும் இஸ்லாம் சொன்ன செய்தி அல்ல இவர்கள் கருத்துப்படி ஜக்காத் கொடுப்பவர்கள் மட்டும்தான் குர்பானை கொடுக்க வேண்டும் அவர்கள் மட்டும்தான் பெருநாள் தொழுகைக்கு வர வேண்டும் என்ற கருத்தும் ஆகிவிடும் அன்பானவர்களே இன்னும் சிலர் கடன் வாங்கியாவது குர்பானை கொடுக்க வேண்டும் அது அந்த அளவிற்கு வலியுறுத்தப்பட்ட ஒரு அமல் என்று சொல்லுகிறார்கள் அதுவும் அல்லாஹுவோ அவனுடைய தூதரோ சொன்ன செய்தி அல்ல சுருக்கமாக இந்த கேள்விக்கு நாம் பதிலை தேடினால் யாருக்கு சக்தி இருக்கிறதோ அவர்கள் இந்த குர்பானி என்கிற அமலை நிறைவேற்ற வேண்டும் என்பதுதான் இஸ்லாத்தின் வழிகாட்டுதல் எந்த விதமான கடனும் இல்லாமல் பெருநாள் தினத்திற்குரிய செலவும் போக ஒருவருக்கு சக்தி இருந்தால் அதாவது குர்பானி பிராணியை வாங்கக்கூடிய அளவிற்கு சக்தி இருந்தால் அல்லது கூட்டு குர்பானியில் பங்கு சேரக்கூடிய அளவிற்கு சக்தி இருந்தால் அவர் குர்பானி கொடுக்க வேண்டும் என்பதுதான் மார்க்கத்தின் வழிகாட்டுதல் எனவே குர்பானி கொடுப்பது அல்ல சுன்னத் என்பதே தெளிவு வாஹ்ருல்லாஹி வரகாத்து